ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ செஞ்சு பாசிட்டிவ் இருந்தால் அவர்களை மருத்துவமனையில் சேர்ந்து குணமடைய செய்யணும். இப்படி செய்த காரணத்தினால தான் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் நோய் பரவல் தடுக்கப்பட்டுகின்றன. வளர்ச்சி பணி குறித்து பல்வேறு ஆலோசனை நடைபெற்றன. மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த திட்டங்கள் பெரும்பாலும் நிறைவு பெற்றுகின்றன. இன்னும் பல திட்டங்கள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உயர்மட்ட பாலம் அது நன்றாக தெரியும். மாண்புகீதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகர மக்கள் மற்றும் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்புகு அம்மா அவர்கள் பாலப்பணிகளும் நிறைவு பெற்று பெரும்பாலான பாலப்பணிகள் நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்திருக்கிறோம். அஞ்சு ரோட்டில் மிகப்பெரிய பாலம், அது மாதிரி பல பாலங்கள் நம்முடைய சேலம் மாநகர மக்களுடைய நீண்டகால கோரிக்கை அடிப்படையில் வளர்ந்து வருகின்றது. சேலம் மாநகரத்தில் போக்குவரத்தில் நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கப்படுவதற்காக பல பாலங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசால் கட்டி திறக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்னும் சில பாலங்கள் இன்றைக்கு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில பாலங்கள் நில எடுப்பு பணியில் இருக்கின்றன, அதுவும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போல் மாவட்டங்களில் பல பகுதியில் ரயில்வே கடவின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு நிறைவேற்றுகின்ற விதமாக பல பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல் இன்றைக்கு சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி கொங்கணாபுரம் ஓமலூர் வரை நான்கு வழிச்சாலையாக இன்றைக்கு அகலப்படுத்துவதற்கு இன்றைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி முடியும் பணி துவங்கப்படும். அதே போல பவானியிலிருந்து மேட்டூர், மேட்டூர்லேருந்து தொப்பூர் வரை அந்த சாலையும் விரிவாக்கம் செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விபத்து குறைக்கப்பட்டு அதற்காக அந்த சாலை விரிவாக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் நீண்ட நாட்கள் கோரிக்கை மக்களுடைய கனவை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றுகிறது. விவசாய பிரிவு மக்கள் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அதற்காக ஆராய்ச்சி நிலையம் மருத்துவ கால்நடை மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று சேலம் மாவட்ட மக்கள் பல ஆண்டுகாலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்கின்ற விதமாக தலைவாசலுக்கு அருகில் கூட்டு ரோட்டில் பிரம்மாண்டமான கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணி வேகமாக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. செய்தியாளர்களும் ஊடக நண்பர்களும் வந்து பார்த்துட்டு வந்தீங்க. அதுவும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள் அந்த பணி நிறைவு பெறும் என்று நான் கருதுகின்றேன். அதேபோல் கூட்டுக்குடி திட்டம் இன்றைக்கு பல கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சியாக சரி, நகராட்சியாக சரி, பேரூராட்சியாக சரி, இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு பகுதியாக நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். எந்த இடத்திலையும் மக்களுக்கு குடிநீர் இல்லை என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதேபோல் ஆத்தூருக்கு செல்கின்ற அந்த மெயின் பைப் லைன் பழுதடைகிறது, அதையும் மாற்றுகின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் இருப்பாளி கூட்டுக்குடி திட்டம் அந்த திட்டத்தையும் இன்னைக்கு எடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இளம்பிளை கூட்டுக்குடி திட்டம் அந்த திட்டத்தில் ஆட்டையாம்பட்டி, மல்லூர், வனமரத்தப்பட்டி, எடங்கன சாலை, வேம்படித்தாளம் இந்த பகுதியெல்லாம் ஒன்றாக இணைந்து அதுக்கு ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை
652 கோடி ரூபாயில் மதிப்பீட்டிலே திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணியும் துவங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்ற என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.